ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஷ்ணு. போன வருஷம் ராஜஸ்தான் டீமை நம்ம பார்த்தோம்னா ஸ்மித் தான் வந்து கேப்டன்சி பண்ணியிருந்தாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து போன வருஷம் கொஞ்சம் நல்லா இல்லாததுனால பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டீலில் இருந்த காத்தாடி ஆட்டம் ஸ்மித்தை வந்து அப்படியே இந்த டீம்லேருந்து விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து டெல்லி டீமுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால அவர் 2 கோடிக்கு வந்து இந்த வருஷம் ஆக்ஷனில் டெல்லி டீம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து அவருக்கு போன வருஷம் நல்லா இல்லாததுனால திடீர்னு வந்து ராஜஸ்தான் டீம் வந்து இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இருந்தாலுமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டீமுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சஞ்சு சாம்சன் தான் வந்து கேப்டனாக வந்து இந்த வருஷம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது தெரில. அவரோட கேப்டன்சி வந்து இந்த வருஷம் ராஜஸ்தான் வந்து எவ்வளோ அவர் எப்படி கேப்டன்சி பண்ண போகிறாருன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம சேனலில் இப்போ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் சீரீஸை பற்றின நிறைய வீடியோஸ், ஐபிஎல் பற்றின நிறைய கிரிக்கெட் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஸோ கிரிக்கெட் சம்மந்தமாக வேறு எதாவது நம்ம பற்றி பேசணும்னா, வேறு எதாவது தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்லையும் கூட மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிஎஸ்கே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட்டு சிஎஸ்கே மேலே எல்லாருமே சொல்கிற ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேல மோஸ்ட்லி வந்து எல்லாருமே 35+ ஏஜ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயம் தான். இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை பார்க்காம, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அவங்களோட ஃபிட்னஸ் வந்து 35+ தான் ஆனாலுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரோட கேள்வியுமே ஃபஸ்ட்டு சிஎஸ்கே மேலே இருக்கிறது. ஸோ அந்த டீம் வந்து ஒரு ஏஜ்டு டீம் தான், அந்த டீமுக்கு வந்து ஃபிட்னஸும் இருக்காது, அந்த அளவுக்கு பிளேயிங் ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. என்ன தான் ஐடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அவங்களோட ஃபிட்னஸ் வந்து கண்டினியூஸாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டாக்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் 2018 அந்த சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சீசன் தான் சொல்லணும். அந்த சீசனில் எல்லாரோட அந்த சிஎஸ்கே டீமில் இருந்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அது முன்னாடி 2 வருஷமே வந்து அவங்க ரெஸ்டில் இருந்தாலுமே, டீம் விளையாடாமல் இருந்தாலுமே 2 வருஷம் கழித்து அவங்க வந்ததுக்கப்புறமே அந்த 2018 வந்து அவங்க சிஎஸ்கே டீம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா 2 வருஷம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான ப்ராக்டிஸுமே இல்லை, சிஎஸ்கே டீம்ன்றது ஒன்று இல்லாமே இருந்துச்சு. ஸோ 2018 வந்ததுக்கப்புறம் எப்படி திடீர்னு அவங்களால விளையாட முடியும், அந்த ஃபிட்னஸ் வந்து இருக்காது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கண்டினியூட்டி இருக்காது மேட்ச் வரடி வரடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் 2018 மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக சிஎஸ்கே டீம் வந்து ரொம்பவே பயங்கரமாக விளையாடி அந்த சீசனையே வந்து ஜெயித்தாங்க சூப்பராக. நெக்ஸ்ட் இயர் 2019 சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் 2018 நம்ம பார்த்தோட 2019 வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அவரோட மேட்சஸில் வந்து சில மேட்சஸ் தோத்தாலுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆனாலுமே, ஆனால் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்க வந்து போயிட்டாங்க. எப்படியோ இருந்தாலும் மும்பைக்கு அகேன்ஸ்டாக வந்து அவங்க ஃபைனல் மேட்சும் விளையாடி லாஸ்ட் ஒரே ரனில் ரன் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராஃபி வந்து மிஸ் பண்ணாங்க சிஎஸ்கே டீம். ஸோ அந்த வருஷம் வந்து ரன்னராக அப்பா சிஎஸ்கே வந்து மாறினாங்க. அதுக்கப்புறம் 2020 தான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சோகமான வருஷம்னே சொல்லலாம். சிஎஸ்கே டீமுக்கே வந்து ரொம்பவே ஒரு ஹிஸ்ட்ரி மூமெண்ட் கிரியேட் பண்ண விஷயமாக கூட சொல்லலாம். ஆனால் சோகமான விஷயமாகவும் அது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் சீசன் தொடங்கன்றதே சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போகாமல் இருந்ததே இல்லை. பட் 2020 தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கே வந்து போகவே இல்லை. ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொன்னாலுமே அது வந்து ரொம்பவே சோகமான விஷயம் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து சிஎஸ்கே டீமுக்கே. அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் சின்னத்தல ரெய்னா அப்படின்னு சொல்கிறவர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் வந்து போன வருஷம் விளையாடவே இல்லை 2020. ஸோ இதை எல்லாமே வந்து சிஎஸ்கே டீமை பற்றி நம்ம பேசும்பொழுதுலாம் அந்த போன வருஷம் வந்து ஒரு சோகமான விஷயமாக தான் எல்லாருக்குமே வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் இப்போ ஐபிஎல் வந்து தொடங்கியிருக்கு. ஸோ 2021 வந்து இந்த சிஎஸ்கே டீம் வந்து நம்ம திருப்பியும் வந்து பழைய 2018 பார்த்த மாதிரியே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கணும் இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 2021 வந்து சிஎஸ்கே டீம் அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வருஷமும் வந்து அவங்களுக்கு இந்த வருஷமும் பிளே ஆஃப் போகிறது ரொம்பவே கஷ்டம்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்குன்றதை நம்ம போக போக தான் பார்க்கணும். ஆனால் நேற்று வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக வந்து சிஎஸ்கே மேட்ச் விளாட்னாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமாகவே இருந்துச்சு. சின்னதில் ரெய்னா வந்து போன வருஷம் விளாடாமல் இந்த வருஷம் வந்து விளாட்னாரு. பட் இருந்தாலுமே ஃபஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 வந்து ஸ்கோர் பண்ணார். அதுவும் இல்லாமல் சாம் கரன்லாம் பயங்கரமாக பேட்டிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார். அவன் முக்கியமாக சொல்லப்போனால் டாம் கரன் அவரோட அண்ணனோட பவுலிங்லேயே வந்து சாம் கரன் வந்து ரொம்பவே சூப்பராக 6-4 அந்த ஓவரே வந்து ரொம்பவே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். பட் என்னதான் இவங்க பேட்டிங்ஸ்லாம் சூப்பராகவே இருந்தாலுமே தோனி அவர் வந்து பார்த்திங்கன்னா டக் அவுட்லேயே வந்து மேட்ச் முடிச்சிட்டாரு.
ஸோ அது வந்து ரொம்பவே சோகமாக இருந்துச்சு ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க என்னதான் டீம் ஸ்கோர் வந்து 188 வந்து லாஸ்ட்டில் அடிச்சிட்டாங்க, பட் இருந்தாலுமே தோனி வந்து டக் அவுட் ஆனதுன்றது எல்லாராலேயும் வந்து ரொம்பவே சோகமான விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து டீம் வந்து சென்னை இவ்வளோ ஸ்கோர் பண்ணிட்டாங்களே அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சாலுமே, அதுக்கப்புறம் அந்த டெல்லி டீம் வந்து ரொம்பவே ஃபஸ்ட்டு விக்கெட்டே வந்து ரொம்பவே லேட்டாக தான் வந்து சென்னைக்கு டெல்லிக்கு வந்து ரொம்பவே போச்சு. ஸோ அதனால் வந்து டெல்லி ஜெயிக்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் ஆயிடுச்சு. சென்னைக்கு முக்கியமான காரணம் இது தோற்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கலான்னா, ரொம்ப பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சுன்னு நம்ம பேசணும். இப்போ அதுக்கப்புறமா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தோனி என்ன சொன்னார்னா, இந்த மேட்ச்சில் பண்ண நாங்கள் மிஸ்டேக் பண்ணதை வந்து நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக கண்டினியூ பண்ண மாட்டோம், ரசிகர்களை வந்து நெக்ஸ்ட் மேட்ச்சில் நாங்கள் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டோம், நெக்ஸ்ட் மேட்ச் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாகவே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ சிஎஸ்கேயோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2018 வந்து ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணாங்க, 19 வந்து ரன்னர் அப் ஆனாங்க, 20 வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் 7th பிளேஸை பிடிச்சாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவங்களோட பவர் பர்ஃபார்மன்ஸுன்றது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. பட் 2021 வந்து அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, அதை நம்ம போக போக தான் பார்க்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2020 வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லோவாக இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, போனவங்க அந்த 2020 வந்து நிறையவே பிரச்சனைகள் வந்து சிஎஸ்கே வந்து ரொம்பவே போச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்பஜன் சிங் கூட ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டீமில் எடுக்கிறதுல ஏதோ பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கூட பரவிச்சு. அது மட்டும் இல்லாமல் ரைனா வந்து மேட்ச்சில் வர முடியாது, அவரால் ஏதோ ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்தியாவுக்கு திரும்பியும் வந்துட்டார். அதுக்கப்புறமா ஐபிஎல்லுக்கு அங்கே துபாய்க்கு போயிட்டதுக்கப்புறம் திரும்பி இந்தியாவுக்கு கூட ரிட்டர்ன் ஆகிட்டார் அவர். அதுக்கப்புறமா நிறையோட பேரோட பர்ஃபார்மன்ஸ் பிச்செலாம் வந்து ரொம்பவே சரியில்லாமல் போச்சு. இங்கே நம்ம இந்தியாவில் வளர்கிற பிச்சுக்கும் அங்கே போயிட்டு துபாய், அபுதாபி, சார்ஜியா இந்த மாதிரி பிச்சஸில் வந்து அவங்க விளையாடும் போது பவுலர்ஸுக்கு வந்து அந்த பிச்சை வந்து சரியாக அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாததுனாலே பவுலிங் வந்து ரொம்பவே அவங்களுக்கு டஃப்பாகவும் முடிஞ்சுது. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் ஸ்பின்னர்ஸை செலக்ட் பண்ணதே சேப்பாக் பிச்சுக்காக தான். ஆனால் வந்து அப்போ லாஸ்ட் இயர் வந்து துபாய்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஐபிஎல் மேட்ச்சு. ஸோ அந்த துபாய்க்கு போனதுக்கப்புறமா அந்த பிச்சுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க பவுலர்ஸ்லாம். ஸோ அதனாலே பவுலிங் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட்னஸாக இல்லை. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் தான் வந்து இருக்கிறது செகண்ட் ஸ்லோயஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டாகவே சென்னை டீமுக்கு இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் பிளேயில் மொத்தமாகவே 7.14 தான் ஸ்ட்ரைக் ரேட்டே இருந்துச்சு. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்லாம் 7.40 அதுக்கிட்ட தான் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வந்து எல்லா மேட்சஸ்லையுமே ஒவ்வொரு மேட்சுமே ஃபுல் மேட்சுமே பார்த்தீங்கன்னா 7 தான், ஆல்மோஸ்ட் 7 தான் வந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டே இருந்துச்சு. சிஎஸ்கேவோட ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம்னா, 2018 வந்து அவங்க 62 விக்கெட் எடுத்து ஒரு ரெக்கார்டே பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2019 ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வெறும் 20 விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்தாங்க. ஸோ இதுபடியே நம்ம பார்த்தோம்னா வந்து அதுக்கும் இதுக்குமே ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் சிஎஸ்கே டீமு. முக்கியமாக சொல்லப்போனால் சிஎஸ்கேவோட ஸ்பின்னிங் பவுலிங் எக்கனாமி தான் பார்த்தீங்கன்னா 9/ஓவர் தான் அவங்க ரேட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஒஸ்டான சீசனாகவும் மாறிச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமில் நிறையவே சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, புது பிளேயர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ராபின் உத்தப்பா, புஜாரா, மொஹின் அலி, கிருஷ்ணப்பா கௌதம் அவங்கெல்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே டீம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது மேட்சஸில். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சிஎஸ்கே டீமில் வந்து ஸ்பின்னர்ஸோட பவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரதுனால இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே டீம் வந்து ஸ்பின்னர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் தேடரில் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து மேக்ஸில் வந்து நம்ம டீமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஐடியா பண்ணதில் அவங்க வந்து ஆப்ஷனில் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, அமௌண்ட் ஏறிக்கிட்டே தான் போச்சு. 14 crores வரைக்கும் சென்னை டீம் வந்து அவங்களுக்கு மேக்ஸில் எடுக்கிறதுக்கான அமௌண்ட் வந்து தெரிவித்தாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் ஆர்சிபி வந்து அதுக்கு மேலேயும் கேட்டதுனால அதுக்கு மேலே வந்து மேக்ஸ்வலுக்கு வந்து இதுக்கு மேலே அமௌண்ட் தர முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே கொஞ்சம் லோவாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ இவருக்கே வந்து அமௌண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டு நம்ம வாங்கிட்டு அதை வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிஎஸ்கே டீம் வந்து அதோட நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா 14.25 crores வந்து ஆர்சிபி வந்து மேக்ஸில் அவங்க டீமில் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி மொஹின் அலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் சென்னைக்கும் நடுவில் ரொம்பவே ஆக்ஷனில் அமௌண்ட் மேலே அமௌண்ட்டை வந்து மொஹின் அலி யார் டீமில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிகமாக வந்து போய்கிட்டே இருந்துச்சு போட்டி. ஆனால் இருந்தாலுமே லாஸ்ட்லேருந்து சிஎஸ்கேவே அவங்க டீமில் வந்து மொஹின் அலி எடுத்துக்கிட்டாங்க. சிஎஸ்கேவோட மேட்சஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் வேங்கடே ஸ்டேடியத்தில் 5, நியூ டெல்லியில் வந்து 4, பெங்களூர் சின்னப்பா சாமி ஸ்டேடியத்தில் வந்து 3, அதே மாதிரி கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் கார்டனில் 2 நடக்குது.
இதுலயும் முக்கியமா நம்ம பார்த்தோம்னா இந்த வருஷம் வந்து சிஎஸ்கேவே கொஞ்சம் டஃப்பான ஸ்டார்டிங்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 9 மேட்சஸ், ஏன்னா அந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மும்பைலையும் டெல்லியிலயும் வந்து அவங்க விளாட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மேட்ச் தான் வந்து சிஎஸ்கேவே கொஞ்சம் ஈஸியான மேட்ச் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மேட்சஸ் எல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர்லயும் கொல்கத்தாலையும் நடக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.